கோச்செங்கற்சோழ நாயனார். சோழ நாட்டிலே சிபி சக்கரவர்த்தி எனும் மன்னர் ஒருவர் இருந்தார். அவர் தம்மிடம் அடைக்கலம் புகுந்த புறாவின் எடைக்கு சமமாக துலாத்தட்டில் தனது உடல் தசையை நிறுத்து கொடுத்த பெருமை வாய்ந்தவர். அந்த மரபில் வரும் சோழர்களுக்கு உரிமையாகிய காவிரி நதிப்பாயும் கரையில் சந்திர தீர்த்தம் என்றொரு பொய்கை உண்டு. அதனருகிலே பெரும் மரங்கள் நிறைந்த காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் ஒரு வெண் நாவல் மரத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்று வெளிப்பட்டது. அதை பெருந்தவம் படைத்த ஒரு வெள்ளை யானை கண்டது. உடனே அது தன் துதிக்கையால் நீரை முகர்ந்து சிவலிங்கத்திற்கு திருமஞ்சனம் செய்தது. இவ்வாறாக அது நாள்தோறும் சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தது. யானையால் வழிபாடு செய்யப்பட்டு வந்ததால் அந்த இடத்திற்கு திருவானைக்கா எனும் பெயர் வழங்கலாயிற்று. அங்கே ஞானமுள்ள ஒரு சிலந்தியும் இருந்தது. திருவானைக்காவில் வீற்றிருக்கும் சிவலிங்க திருமுடியில் சூரிய வெப்பமும் மரக்கிளைகளின் சருகுகளும் படாமல் இருப்பதற்காக அந்த சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயின் நூலினாலேயே சிவலிங்கத்திற்கு மேலே கூரை ஒன்று அமைத்தது. வழக்கம் போல இறைவரது திருவடியை வணங்கச் சென்ற யானை சிவலிங்கத்தின் மேலே சிலந்தி வலை பின்னியிருப்பதைக் கண்டு அது தூய்மையற்றது என்று கருதி அதை சிதைத்தது. அதை கண்ட சிலந்தி யானையின் துதிக்கை சுழன்றதால் இந்த நூல் சிதைந்தது என்று கருதி மீண்டும் வலையை பின்னியது. மறுநாளும் யானை அதை அழித்தது. இதை உணர்ந்த சிலந்தி நாள்தோறும் தான் பின்னும் வலையினை யானை அழிப்பதா என்று பெரும் கோபம் கொண்டு யானையின் துதிக்கையினுள் சென்றது. வலி தாங்க முடியாத யானை தன்னுடைய துதிக்கையை தரையில் குத்தி மோதி இறந்தது. துதிக்கையினுள் புகுந்த சிலந்தியும் இறந்துவிட்டது. யானைக்கு உரிய நற்பதத்தை அளித்த சிவபெருமான் சிலந்தியை சோழர் குலத்தில் வந்துதித்து உலகம் காத்து சிவதுண்டு புரிந்து பின்னர் வீடு பேறு பெறும்படி அருள் புரிந்தார். அந்த காலத்தில் சோழ மன்னனாகிய சுபதேவன் என்பவன் தன்னுடைய பெருந்தேவியான கமலவல்லியுடன் சிதம்பரத்தை அடைந்தார். அவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லாமையால் அரசமாதேவியான கமலவதி சிவபெருமானிடம் பிள்ளை வரம் வேண்டி நின்றாள். சிவபெருமானோ தனக்கு திருப்பணி செய்த சிலந்தியையே கமலவதியின் திருவயிற்றில் உதிக்கும்படி செய்தார். கமலவதிக்கு கர்ப்பகாலம் நிரம்பி பிரசவ வேதனை நெருங்கியது. அப்போது காலக்கணிதர்களான சோதிடர்கள் இப்பிள்ளை இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறக்குமானால் மூ உலகங்களையும் அரசு புரியும் என்று கூறினார்கள். அதை கேட்டதும் கமலவதி, ஒரு நாழிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும்படி எனது கால்களை கட்டி தலைகீழாக தூக்கி நிறுத்துங்கள் என்று கட்டளையிட்டாள். அவ்வாறே ஒரு நாழிகை கழித்து கமலவதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தை சிவந்த கண்களை உடையதாய் இருந்தது. அதை கண்டதும் கமலவதி, எனக்கு பிறந்தவன் செங்கண்ணனா என்று கூவியவாறு இறந்துவிட்டாள். சுபதேவனும் செங்கண்ணனை அருமையாக வளர்த்து உரிய பருவம் வந்ததும் அவனுக்கு முடிசூட்டிவிட்டு சிவலோகத்தை சென்றடைந்தார். சிவபெருமானின் திருவருளினால் கோச்செங்கற்சோழர் தமது முற்பிறப்பின் நிலையை அறியும் உணர்வுடனே பிறந்தவராவார். அவ்வுணர்வுடனே அவர் சிறப்பாக ஆட்சி செய்தார். மேலும் அவர் பேரன்போடு சிவபெருமானுக்கு திருக்கோயில்கள் பலவற்றை எழுப்பினார். இத்திருத்தொண்டினை தம் கடமையாக கொண்டு வாழ்ந்து வந்தார். தாம் முற்பிறவியில் சிலந்தியாக இருந்து திருவானைக்காவில் திருவருள் பெற்றதை உணர்ந்து அங்கு சென்று சிவபெருமானுக்கு திருக்கோயில் அமைத்தார். எத்திசைகளிலும் தமது புகழ் விளங்க செங்கோல் ஆணை செலுத்திய கோச்செங்கற்சோழர் திரு தில்லைப்பதியை நினைத்து அந்நகரை அடைந்து சைவமை திருவே மிக்க அப்பெருமானை வணங்கி பேரன்பு மேலோங்க உள்ளம் உருகி துதித்தார். அங்கு அவர் தங்கியிருந்த காலங்களில் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு பல மாளிகைகளை எடுப்பித்தார். மேலும் பல கோயில்களை கட்டி எழுப்பினார். இவ்வாறு பல தொண்டுகள் புரிந்த கோச்செங்கற்சோழராகிய செங்கண்ணனார் சிறப்பாக பல்லாண்டு ஆட்சி புரிந்து திரு தில்லை கூத்தரது திருவடி நிழலை அடைந்தார். இத்தகைய திருத்தொண்டரான செங்கண்ணனாராகிய கோச்செங்கற்சோழ நாயனாரை வாழ்த்தி வணங்குவோம்.